ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹசினா சதீக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் லெமன் பிக்கிள் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லெமன்னாலே நமக்கு பெருசாக எந்த ரெசிபிஸுமே தோணாதுங்க. லெமன் ரைஸ், லெமன் ஜூஸ், லெமன் டீ அந்த மாதிரி தான் தோணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெமனை நல்லா கழுகி அதை தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டோன்னா லெமனில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் ரெசிபிஸ் நிறைய இல்லாமல் இருக்கலாம், ஆனால் லெமனில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. அது வந்து நம்மளோட செரிமான பிரச்சனைக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அந்த டைமில் லெமன் ஜூஸ் குடித்தா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி டேண்ட்ரஃப்க்கு, அப்புறம் நம்மளோட ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் லெமன் வந்து ரொம்பவே நல்லது. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கிட்ட லெமனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பிக்கிளுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் இந்த மாதிரி, அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் கடுகு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிதமான ஹீட்டில் வந்து வறுத்து அதை இந்த மாதிரி பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஊறுகாய்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க, மசாலாவும் சரி எதுலேயுமே வந்து தண்ணி படக்கூடாது. நம்ம வந்து தண்ணி படாமல் தான் பார்த்து பார்த்து செய்யணும். ஏன்னா தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா ஊறுகாய் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போயிடுங்க. அதனால தான் பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லெமனை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது லெமன் எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நம்ம வந்து எதுக்காக வந்து இந்த பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எதுக்காக பிளாஸ்டிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதை வந்து 3 நாளைக்கு நல்லா ஊற வைக்கணும். இந்த மசாலாலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பாத்திரம் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுட்ரு, கொஞ்சமாக 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு இந்த லெமன் கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா லெமனில் வந்து பொதுவாக சிட்ரஸ் ஆசிட் இருக்குது. இது வந்து சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, அலுமினிய பாத்திரமாக இருந்தாலும் சரி அதை வந்து அரிச்சிரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லெமன் மசாலாவை இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி 3 நாள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த 3 நாளுமே நம்ம அப்பப்போ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா குலுக்கி விட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் ஊறுகாயோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆகி வந்திருக்குது. இப்போது நம்ம இதுக்கு தேவையான தாளிம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டு கடுகை நல்லா பொரிய விட்டுறலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு முழு பூண்டை நல்லா உரித்து எடுத்துருக்குறோம் தொளி இல்லாமல். அந்த முழு பூண்டையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான விஷயம், எதுலேயுமே தண்ணி படக்கூடாது. நம்ம லெமன் கட் பண்ணுறதுலேருந்து கடைசி வரைக்கும் ஊறுகாய் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் கூட தண்ணி படவே கூடாதுங்க. தண்ணி பட்டுருச்சு அப்படின்னாலே ஊறுகாயோட டேஸ்ட்டும் மாறிடும், ஊறுகாயும் சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். அதனால் எல்லாமே வந்து நம்ம தண்ணி படாமல் பார்த்து தான் செய்யணும். பாருங்கள், பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா பொரியணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லெமன் மசாலா கூட நம்ம இப்போ தாளித்து எடுத்துருக்கிறத சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றி அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஊறுகாய்னாலே யாருக்குமே பிடிக்காமல் இருக்காதுங்க. எல்லாத்துக்குமே ஊறுகாய்னாலே ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பெஷலி நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் இந்த மாதிரி ஊறுகாய் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கிற ஊறுகாய் வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ லெமன் சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லெமன் ஊறுகாய் போட்டோம். அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம் நாங்கள். இது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம வந்து எப்போவுமே கடையில் வந்து ஐயோ அந்த கெமிக்கல் சேர்த்துருப்பாங்களே, இந்த கெமிக்கல் சேர்த்துருப்பாங்களே, ஊறுகாய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரிலாம் இனிமேல் யோசிக்க தேவையில்லை. நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக ஊறுகாய் ரெடி பண்ணலாம்.
இப்போ நம்ம இந்த ரெடி பண்ண ஊறுகாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தாங்க, இதில் சிட்ரஸ் ஆசிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, எந்த ஊறுகாவுமே சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. ஒன்று நம்ம கண்ணாடியில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து நல்லா தொடச்சி எடுத்துருக்குறேன். நம்ம ஷிஃப்ட் பண்ணுற இந்த பாக்ஸில் கூட லைட்டாக கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இப்போது நம்மளோட பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. நீங்களும் கண்டிப்பாக இனிமேல் ஊருக்காக வெளியே வாங்கணுமே வைக்கணுமே, அது அன்ஹெல்தி அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாய் பாய்.